சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி சந்தான மரபு போற்றி சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு தொண்டர் சீர்பருவார் குருகுலம் ஈரோடு தொண்டர் சீர்பருவார் திருவடிகள் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி உரையை தொடங்குகின்றோம். வணங்குதற்குரியவர்களே, எல்லாமல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் நாம் திருப்பள்ளி எழுச்சி என்ற பகுதியை சிந்தித்து வருகிறோம். அந்த பகுதியிலே நாம் வந்து இன்று சிந்திக்க வேண்டியது இரண்டாவது மந்திரம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. உதயவனின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் இளையள நயன கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உரல்வன. இவை ஓர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே என்பது மந்திரம். வணங்குதற்குரியவர்களே, இந்த திருப்பள்ளி எழுச்சி மந்திரத்திலே ஒரு கேள்வியை நாம் எல்லோரும் எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதற்கு விடையையும் நாம் தேட வேண்டும். அதாவது திருவம்பாவையை தொடர்ந்து நாம் திருப்பள்ளியை எழுச்சியை பார்க்கிறோம். அப்படியானால் திருவம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதுதானே நம்முடைய பெரியோர்கள் கண்டறிந்த உண்மை. ஆனால் திருவம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது வேறு, திருவம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதாவது திருவம்பாவையிலே அபக்குவ ஆன்மாக்களும் சொல்லப்படுகிறது, பக்குவ ஆன்மாக்களும் சொல்லப்படுகிறது, இறைவனுடைய பெருமை பேசப்படுகிறது. எனவே அங்கே ஒரு மூன்று நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருப்பள்ளி எழுச்சியில் பக்குவ ஆன்மாக்களும் இறைவன் தான், இரண்டு அடுக்கு நிலை தான் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டுமே ஒரே செய்தி தான். ஆனால் அந்த செய்தியிலே திருவம்பாவை 20 இது 10, 20 கூட்டல் 10, 20 தன்மையும் இந்த 10 தன்மையும் இந்த 10 ஒரு முதிர்ந்த நிலையாக பார்க்கப்பட வேண்டும். அதாவது நுணுக்கரிய நுணுக்கரிய நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு நுணுக்கரிய நுணுக்கரிய நுட்பமான ஒரு செய்தியாக இதை நாம் பார்க்க வேண்டும். பிரணவம் என்றால் அகரம் உகரம் மகரம் என்று மூன்றாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே பிரணவத்தை 16 கலைகள் உடையதாக அருணை வடிவேலனார் தன்னுடைய திருமந்திர உரையில் சொல்லியிருக்கிறார். பிரணவம் என்ற ஒன்று தான், ஆனால் நுணுக்கரிய 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 என்று சொல்லும்போது அது 16 படிநிலைகளை அடைகிறது. தவம் ஞானம் என்று இரண்டே வார்த்தையில் சொல்லுகிறோம். ஆனால் அதிலே உட்பிரிவுகளாக படிநிலைகளாக நுணுக்கரிய நுணுக்காக பார்க்கப்படும் போது அது சரியே இல்லை, எனது ஞானத்தில் சரியே ஞானத்தில் கிரியே இப்படியெல்லாம் படிநிலையை கொண்டு 16 பிரிவாகி விடுகிறது. இதுவால் ஒரு நுட்பமான பார்வையை நாம் இந்த இரண்டிலே செலுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம் என்னவென்றால், திருவம்பாவையாக இருந்தாலும் திருப்பள்ளி எழுச்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒவ்வொரு எழுத்திலும் நம்முடைய குருநாதருடைய பெருமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்வது என்றால், நம்முடைய முன்னோர்கள் சித்தாந்த ஞானிகள் 8 திருமுறை ஆகிய திருவாசகத்தை சிவஞான போதத்தின் 8 நூற்பாவில் வைத்து தான் பார்த்திருக்கிறார்கள். ஞானத்தில் ஞானம் என்ற நிலையிலே இருந்த மாணிக்கவாசகருடைய நூல் அது. மாணிக்கவாசகர் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று குருவை வைத்தே தொடங்குகின்ற அந்த மாணிக்கவாசகர் ஆர்பெறுவார் அச்சோவை என்று குருவிடத்திலே பெற்றதை வைத்து தான் நிறைவு செய்கிறார். அந்த முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து ஆச்சாரியர் பெருமையை கொண்டுதான் நிறைவு செய்கிறார். எனவே நாம் இந்த எந்த திருவம்பாவையாக இருந்தாலும் சரி, திருப்பள்ளி எழுச்சியாக இருந்தாலும் சரி, குருவை அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே பக்குவ ஆன்மாக்களும் இறைவன்தான் வருகிறார்கள் என்பதற்கு ஒரு பிரமாணம் சொல்லுவோம். எமை உடையாய் எம்பெருமான் என்று 1 மந்திரத்திலேயே வந்து விடுகிறது. நான் உங்களுக்கு அடிமை, நீ எங்களுக்கு தலைவன் என்ற உணர்வு பக்குவ ஆன்மாக்களுக்கு தானே உரியது. அந்த நிலையில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். அடுத்து இதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம் என்றால், தம் முதல் குரு, ஆன்மாக்களுக்கு முதல்வன் குருவாகிறான் என்பதுதான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய அடிப்படை. 5 தொழில்களை திருவம்பாவையிலே பார்த்தோம்.
ஆனால் திருப்பள்ளி எழுச்சியில் பெரிதும் அருளல் மட்டுமே நிகழ்வதை நாம் பார்க்கலாம். திருவம்பாவிலே குருலிங்க சங்கமம் படிப்படியாக நிகழ்கிறது. திருப்பள்ளி எழுச்சியிலே எடுத்த உடனேயே குருலிங்க சங்கமத்தை நாம் பார்க்கலாம். ஒரு எளிய உதாரணத்தை, இந்த கருத்துக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லுங்கள் என்றால், நாம் கடையிலே வாழைப்பழம் வாங்குகிறோம். இன்றைக்கு சாப்பிடுற பக்குவத்தில் இருக்கிறதா ஐயா என்று கடைக்காரரிடத்துல கேட்டால், இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப கனிந்த பழம் அல்ல, இரவில் சாப்பிடலாம், நாளைக்கு கனிந்து விடும் என்று சொல்லுகிறார். அதுபோன்ற ஒரு பழத்தை நாம் சாப்பிடும்போது, மேல்பகுதியிலிருந்து உரித்து சாப்பிடும்போது ஒரு சின்ன துவர்ப்பு வரும், பிறகு இனிப்பு வரும், அதனுடைய அடிப்பகுதியிலே மிகுந்த இனிப்பு வரும். ஏன் தை மாதம் வருகிறது, கரும்பை வைத்து ஒரு உதாரணம் சொல்லுகிறது என்றால், கரும்பை மேலே சாப்பிடும்போது ஒரு துவர்ப்பு வரும், பிறகு இனிப்பு வரும், இனிப்பு மிகும். இந்த மூன்று கட்டங்கள் தான் இந்த 30 மந்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது என்று நாம் எளிமையாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த மந்திரத்தினுடைய தெளிவுரைக்கு நாம் செல்லுகின்றோம். கா சுப்பிரமணியனாருடைய தெளிவுரையை எடுத்துக்கொள்கிறோம். செங்கதிரவன் இந்திரன் அதிபதியாக இருக்கும் கிழக்கு திசைக்கு இந்திரன் அதிபதி. கிழக்கு திசையிலே சிவந்த நிறமுடைய கதிரவன் உதிக்கிறது. அருணன் என்றால் சிவந்த ஒளியுடைய சூரியன் என்று பொருள். செங்கதிரவன் இந்திரன் அதிபதியாக இருக்கும் கிழக்கு திசையை நெருங்கிவிட்டான். இருள் நீங்குகிறது, ஒளி பரவுகிறது. இறைவா சிவனே, உன் முகத்தில் தோன்றும் அருள் போல் கதிரவன் எழுகின்றது. அந்த சூரிய ஒளி படர்வதனால் தாமரை மலர்கிறது, வண்டுகள் ஒலிக்கின்றன. திருப்பெருந்துறை சிவனே, நீ அருட்செல்வம் தரும் இன்ப மலையாக இருக்கிறாய். எல்லாம் உன்னில் தோன்றி அடங்கும், அதனால் உன்னை கடல் என்று சொல்லலாம். துயில் எழுக என்று இறைவனை வேண்டுவதாக இந்த மந்திரம் அமைகிறது. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலை என்ற கருத்துக்கு திருவாவடுதுறை ஆதின உரை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலை. மலை அளவற்ற பொருளை உடையது. மலை அசையாது. மலை வளங்களை தருவது. மலை வலிமையானது. இதையெல்லாம் உள்ளடக்கி மலை என்று இறைவனை சொல்லுகிறார். ஆனால் ஆனந்த மலை என்ற அடைமொழியினால் சொல்வது ஏன் என்றால், இப்போ நம்ம குற்றாலம், திருநெல்வேலியிலே குற்றாலம் இருக்கிறது. குற்றாலத்திலே அந்த மழைக்காலம் அல்லாத காலத்தில் அந்த நீர்வீழ்ச்சியை நாம் பார்க்க முடியாது. அப்படி அது ஒரு நேரத்தில் வளம் கொண்டும் இன்னொரு நேரத்தில் வளமற்றும் இருக்கக்கூடியது இந்த பொதுவான மாயையிலிருந்து உருவாகி இருக்கின்ற மலையினுடைய தன்மை. ஆனால் இறைவன் ஆனந்த மலையாக எப்போதும் இன்பம் தருவதால் ஆனந்த மலை என்று திருவாவடுதுறை ஆதின உரை சொல்லுகிறது. அந்த அருள்நிதியா அந்த மலையாகிய இறைவன் அருள் என்ற செல்வத்தை தருகிறான். அதனால்தான் நம்முடைய மாணிக்க வாசகர், ஆறாத இன்பம் அருளும் மலை என்றும், முத்தி அருளும் மலை என்றும் உதாரணம் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. ஆனந்த மலை என்ற தொடர் முதல் மந்திரத்திலேயே வருவதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நான் சொன்னேன், அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா, இறைவன் என்ற மூன்று நிலை திருவம்பாவையிலே. இங்கு எடுத்ததும் பக்குவ ஆன்மா, இறைவன் என்ற இரண்டு நிலைதான். அருணன் என்பதற்கு தருமயாதின மகாவித்வான் அருணை வடிவேலனார் அருணன், அதே அவர் பெயரே அந்த பொருள்தான். அருணை வடிவேலனார் வந்து பொருள் சொல்லுகிறார், சூரிய உதயம், அருணோதயம் என்பது சூரிய உதயத்திற்கு முன் சிவந்த நிறத்தோடு கீழ்வானத்திலே தோன்றுகின்ற சூரியன் நிறம், சிவப்பு நிறம். அந்த அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டி என்றெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்று ஒரு குறிப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். மேலும் போய் அகன்றது, இருள் போய் அகன்றது என்பதற்கு போய் என்றாலும் அகன்றது என்றாலும் ஒரே பொருள்தானே. இந்த மந்திரம் கொஞ்சமும் கவனமாக பொருள் கொள்ள வேண்டிய மந்திரம். கொஞ்சம் அசந்தால் வேறு பொருள் வந்துவிடும், கவனம் குறைந்தால் வேறு பொருள் வந்துடும். அதனால் இந்த மகாவித்வான்கள் போன்றவர்களுடைய கருத்துக்கள் எதுவோ அதை மட்டுமே நான் சொல்லிவிட்டால் பாதுகாப்பாக இருக்கலாம். போய் அகன்றது என்பதற்கு ஒரு பொருள் பன்மொழி என்று
இலக்கணம் சொன்னார். போய் என்றாலும் அகன்றது என்றாலும் ஒரே பொருள்தான், ஒரு பொருள் பன்மொழி என்று பொருள் சொன்னார். அதிலே அடுத்து இருள் போய், இருள் போய் அகன்றது, இருள் போய் உதயம் அகன்றது என்று ஒரு பார்வையையும் உரையாசிரியர்கள் வைக்கிறார்கள். இருள் போய் உதயம் அகன்றது. உதயம் அகன்றது என்றால் என்ன பொருள்? இங்கே அகன்றது என்ற சொல்லுக்கு விரிந்தது என்று பொருள். அகலம் என்பது அந்த வேர்ச்சொல்லிலிருந்து தான் வருகிறது. அகன்றது என்பதற்கு விரிந்தது அகலம் என்று பொருள் எடுக்கலாம் என்பதற்கு ஒரு பிரமாணம் கொடுங்கள் என்றால், அறிவகற்றும் கல்வி என்ற அறநூல் தொடரை பிரமாணமாக கொடுத்திருக்கிறார்கள். கருணையின் சூரியன் எழையள, கருணையின் சூரியன் எழையள என்ற தொடரிலே இந்த மந்திரத்திற்கு நாம் பொருள் பார்க்கும்போது மிக கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இறைவனுடைய முகத்தை பேசுகிறார். உதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன், மலர்திரு முகத்தின் கருணையின் முகம் பேசப்படும் போதே நாம் அதை நயன தீக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்டிதமணியார் புருவத்தையே நயன தீக்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். முகம் கருணை என்று சொன்னதினாலே அதை நயன தீக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இங்கு இறைவனுடைய நயனம் பேசப்படுகிறது என்பதில் உறுதியாக நின்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் பின்னால் இன்னொரு நயனம் வரப்போகிறது. ரெண்டையும் நாம் சேர்த்தால்தான் மாணிக்க வாசகரிடத்திலே நாம் ஒரு குழந்தையாக நின்று அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். கருணையின் சூரியன் இளையள என்பதிலே இறைவனுடைய முகம் சூரியன், முகம் காட்டுகின்ற அருள் சூரிய ஒளி, அதனால்தான் இங்கு நயன தீட்சை என்று இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இங்கே நாம் ஒரு மூன்று பிரமாணங்களை கையில் வைத்துக் கொள்ளலாம். கருணையின் சூரியன் இளையள என்பதிலே அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி. சூரியனை எப்படி பார்ப்பது? நம் வீட்டிலே ஒரு அறையில் ஒரு பொருளை தேடுகிறோம், ஒரு டார்ச் லைட் அடித்து தேடுகிறோம், ஒரு விளக்கை போட்டு தேடுகிறோம். சூரியனை பார்ப்பதற்கு யார் உதவியை நாடுவது? சூரிய ஒளியின் உதவியைத்தான் நாட முடியும். சூரிய ஒளிதான் சூரியனை காட்ட வேண்டும், தாய்தான் தந்தையை காட்ட வேண்டும், குருவின் நயன தீட்சை தான் இறைவனை காட்ட முடியும் என்பது இங்கு சொல்லப்படுகின்ற செய்தி. இந்த இடத்திற்கு நாம் சிவப்பிரகாசம் 74வது மந்திரத்திலே இலங்கு அருள் சக்தி என்ற தொடரையும் தொடரிருக்கிற மந்திரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவஞான போதத்தில் நம்முடைய மெய்கண்டாருடைய சிவஞான போதத்திலே 11வது நூற்பாவிலே 2வது அதிகரணத்திலே 1வது வெண்பாவிலே அருட்கண் என்று வருகின்ற தொடர் நாம் இங்கே கையாண்டு கொண்டால் இங்கே நயன தீட்கை பேசப்படுகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாணிக்க வாசகர் எழையள எழையள என்று அடுக்குத் தொடரிலே ஏன் சொன்னார்? தண்டபாணி தேசிகர் சொல்லுகிறார், சிறிது சிறிதாக மெதுவாக, அதனால்தான் இந்த காலை நேர சூரிய உதய நேரத்திற்கு பூபால ராகத்தை, புறநீர்மை பூபால ராகத்தை வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். பூபால ராகம் அப்படியே ஒரு மலர் மலர்வது போல் அதனுடைய இசை விரிவதை இசை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். தூக்கத்திலிருந்து நாம் கண் விழிக்கும் போது கூட கண் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், திடீரென்று கண்ணை திறக்கக்கூடாது, ஒரு 60 வாட்ஸ் பல்பை போட்டு வச்சுக்கிட்டு திடீர்னு கண்ணை திறக்கக்கூடாது, மெதுவாக திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். திருப்பாவைக்கு உரை எழுதுகின்ற வைணவ உரையாசிரியர்கள் தாய்மையுற்ற பெண் தூக்கத்திலிருந்து எழும்போது எவ்வளவு மெதுவாக எழுகிறாளோ அதுபோல தூக்கத்திலிருந்து எழுவது இருக்க வேண்டும் என்று உரை எழுதுவார்கள். எனவே சூரிய உதயமும் மெதுவாக நிகழ்கிறது. சூரிய ஒளியில் தாமரையினுடைய விரிதலும் தாமரையினுடைய மலர்தலும் மெதுவாக நிகழ்கிறது. இங்கேதான் மிகப்பெரிய சைவ சித்தாந்தம் இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். சூரிய உதயம், சூரியனை சிவபெருமானுக்கு சூரியனுடைய உதயமும் மெதுவாக நிகழ்கிறது, தாமரை மலர்ச்சியும் மெதுவாக நிகழ்கிறது.
சூரியனை நாம் சிவபெருமானுக்கான குறியீடாக எடுக்க வேண்டும். சிவஞான போதத்திலே பல இடங்களிலே சிவனுக்கு சூரியன் குறியீடாக வருவதை பார்க்கலாம். தாமரையை கண்ணுக்கு குறியீடாக எடுத்து தாமரையை ஆன்மாவின் குறியீடாக நாம் எடுக்க வேண்டும். சைவ சித்தாந்தம் எனது தாமரையை கண்ணென்று சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் எளிமையாக சொல்லுகிறேன். தாமரை மலரிலே பூஜிப்பது என்று முடிவை செய்தார் நம்முடைய பெருமாள். ஒரு தாமரை குறையும் போது என்ன செய்தார்? கண்ணை பிடுங்கி வைத்தார். அப்போ அவர் ஏ சமம் பி என்பது போல தாமரையும் கண்ணும் சமம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். சைவ சித்தாந்தத்திலே சிவஞான போதத்திலே கண்கள் ஆன்மாவுக்கு ஒப்பிடப்படுவதற்கான பிரமாணத்தை நாம் கடைசியில் பார்க்க போகிறோம். எனவே தாமரையினுடைய மெதுவான மலர்ச்சி என்பது ஆன்மாவினுடைய மெதுவான வளர்ச்சி, மிதமான வளர்ச்சி. இவ்வாறு சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றால், மாணிக்க வாசகரையே அவரிடத்திலேயே வாங்கி சொல்லுவோம், பையவே கொடுவோந்து பாசமெனும் தாடுருவி என்ற இடம்தான் இது. மேலும் ஒரு அரிய செய்திகளை நமக்கு வழங்குகிறார் நம்முடைய தண்டபாணி தேசிகர். அருணன் அருட்சக்தி தோன்றுதல், அதாவது துரோதான சுத்தி. திருவம்பாவை சக்தியை வியந்தது, எந்த சக்தியை? அதில் தான் ஐந்தொழில் வந்து விடுகிறது. இங்கே துரோதான சுத்தி, அருணன் அருட்சக்தி தோன்றுதல். அகன்றது இருள், ஆணவமலம் ஒடுங்கியது. உதயம் அகன்றது, பதிஞானம் பெருகியது, அகலமானது பரவியது. திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையல நயன கடிமலர் மலர. இது சிவதரிசனம், இது சிவப்பேறு, அருள்பேறு. கண்ணாம் அறுபதம் முரல்வன, வண்டுகள் தேனருந்துகின்றது என்பது இன்புறு நிலை. சிவப்பிரகாசத்திலே மூன்றாவது மந்திரத்திலே மதுகர முனிவர் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். நீத்தல் விண்ணப்பத்தில் 36வது மந்திரத்திற்கு உரை எழுதிய பண்டிதமணியார், வண்டு ஆன்மாவோடு ஒப்பிடப்பட்டு நிறைவில் வண்டு தேனருந்துதல் இன்புறு நிலைக்கான உதாரணமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். தருமை ஆதீன வித்வான் மகாவித்வான் அருணை வடிவேலனார், சூரிய உதயம் நிகழ்கிறது சிவன் முக கருணை, சிவன் முகத்தினுடைய கருணை. அங்கே தான் நாம் அதை நயனத்தீக்கையாக எடுத்துக்கொள்ளணும். சிவன் முகத்தில் கருணை தோன்றியது, சூரிய ஒளியில் தாமரை மலர்ந்தது என்று உரை வகுத்திருப்பதை நாம் கவனித்து நுட்பமாக பார்க்க வேண்டும். அதற்குள் தான் எல்லா செய்திகளும் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் மாணிக்க வாசகரின் நான் இப்போது சொல்லுகின்ற தொடர் திருவாவூடுதுறை ஆதீனத்தினுடைய உரையிலே இருக்கிறது. மாணிக்க வாசகரின் பரிபாக சிறப்பு இந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிவதரிசனம், நயன தீக்கை கூறப்பட்டுள்ளது என்று உரை சொல்லுவதை நாம் உணரலாம். இந்த அரிய மந்திரத்தினுடைய அரிய தொடர்களுக்கான பெரியோர்களுடைய விளக்கங்களை ஓரளவிற்கு சிற்றறிவுக்கு எட்டியளவிற்கு நாம் பார்த்தோம். இப்போது தாமரை என்பதை கண்ணாக கொள்ள வேண்டும். கண் என்ற தொடரை, கண் என்ற வார்த்தையை மாணிக்க வாசகரே பயன்படுத்துகிறார். இங்கே நாம் இந்த மந்திரத்தில் இரண்டு கண்களை பார்க்க மறந்துவிடக்கூடாது. ஒன்று இறைவனுடைய கண்கள், இன்னொன்று கண் என்ற குறிப்பு ஆன்மாவிற்கான குறியீடு. கண் என்பது ஆன்மாவிற்கான குறியீடு என்பதற்கான பிரமாணங்களை நாம் கொடுத்துவிட்டால் நம்முடைய பணி நிறைவுக்கு வந்துவிடும். கண் ஒளி சிவப்பிரகாசம் 58. அருள் உண்டாம் ஈசர்க்கு அது சக்தி. அருட்கண்ணார், அருட்கண்ணார் என்ற சொல்லுக்கு ஞானக்கண் பெற்றவர். இங்கே ஆன்மாவுக்கான குறியீடு கண் என்பது என்று வருகின்ற பொழுது அந்த ஆன்மாவினுடைய அகவிழிப்பு புறவிழிப்பு எல்லாவற்றையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சிவஞான போதத்திலே 5:2 வெண்பாவிலே இந்த தொடரை எடுத்திருக்கிறோம். அருள் உண்டாம் ஈசர்க்கு அது சக்தி, இந்த தொடர் அப்படியே இந்த மந்திரத்தில் வருவதை பார்க்கலாம். பொருள் அடிப்படையில் வரும். அருள் உண்டாம் ஈசர்க்கு அது சக்தி, அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி
கண்ணு, இரவி, அருள், ஈசர் இது எல்லாம் இந்த இரண்டாவது திருப்புள்ளி எழுச்சி மந்திரத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். கண் அறியா மூன்றாவது பிரமாணம், ஆறாம் உட்பா, ரெண்டாம் அதிகாரம், அஞ்சாவது வெண்பா. உயிரோடு கண் ஒப்பிடப்படுவதை இந்த வெண்பாவிலே பார்க்கலாம். கண்போல் அவயங்கள் காணா, எட்டாம் உற்பா, நான்காம் அதிகரணம், ரெண்டாவது வெண்பா. கண்ணோடு உயிர் ஒப்பிடப்படுகிறது. நூற்பா ஒன்பது, ஊனக்கண் பாசம் உணராப்பதியே, ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தின பாசம் ஒருவர் தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்பதில் கண் பொதுவாக பேசப்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த நூற்பாவை நம்முடைய முழுவதுமாக எடுத்து நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் அவர்கள் நம்முடைய மடத்தூர் ஆலயத்திலே நமக்கு ஒரு நீண்ட நெறிய சித்தாந்த விளக்கம் வழங்கியதை அனைவரும் இந்த நேரத்திலே எண்ணிக்கொள்வது நல்லது. காட்டிய கண்ணே என்ற தொடர் ஒன்பதாம் நூற்பாவிலே, ஒன்றாம் அதிகரணத்திலே, ரெண்டாவது வெண்பாவிலே இருக்கிறது. அனைத்திற்கும் சிகரம் வைத்தது போல ஏழாவது பிரமாணம், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கடல் செலுமே என்ற மந்திரத்திலே கண் ஆன்மாவிற்கான குறியீடாக இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த மந்திரத்தில் நாம் நுட்பமாக சிந்திக்க வேண்டியது, எனவே வணங்குதற்குரியவர்களே, போற்றுதற்குரியவர்களே, இறைவனுடைய கண்ணையும் ஆன்மா கண்ணாக மலரின் பெயரிலே சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்வது ஒரு நல்ல சிந்தனையாக அமையும். இங்கே சித்தியாரில் இங்கே நாம் சிந்தித்தது போல ஐந்தாம் உற்பா, ஆறாம் உற்பா, எட்டாம் உற்பா, ஒன்பதாம் உற்பா, பதினொன்றாம் உற்பாவிற்குள் நாம் சென்றால், இதில் குறிப்பாக பதினொன்றாம் உற்பாவிற்குள் சென்றால் இந்த உயிர் கண்ணாக பார்ப்பதற்கான இடங்களை நாம் பார்த்து கொள்ளலாம். நாம் நிறைவு செய்கிறோம். இருள் வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒளியும் என்பதுதான் இன்றைய மந்திரத்திற்கு நாம் கொடுக்கின்ற தலைப்பு. இவ்வாறு ஏழு பிரமாணங்களை கண் ஆன்மாவிற்கான குறியீடு, தாமரையை சொன்னாலும் கண்ணை சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கரமலர் மொட்டித்து இருதயம் மலர, இருதயம் ஆன்மாவை உள்ளத்தை குறித்து நம்முடைய மெய்கண்டார் ஆன்மா என்று சொல்வதற்கு பதிலாக உள்ளம் உள்ளம் என்று சொல்லுவார். அதையெல்லாம் சிந்தித்தால் இந்த சிந்தனையை விரித்து கொள்ளலாம். வணங்குதற்கு உரியவர்களே, நாம் சிவஞான போதத்திலிருந்து 5, 6, 8, 9, 11 நூற்பாக்களிலிருந்து இந்த கருத்துக்களை எடுத்திருக்கிறோம். சித்தியாரில் நாம் சென்றால் 11 நூற்பாவில் இது போன்ற கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதை சித்தியாரிலையும் போய் பார்க்கலாம். பொதுவாக சிவஞான போதத்தில் இருந்தால் சித்தியாரில் இருக்கும் என்பதனால் சித்தியாரிலையும் 5, 6, 8, 9, 11 இந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, போற்றி பகருடை 77வது கண்ணியை இன்றைய பாடத்திற்கான தலைப்பாக நாம் கொள்ளலாம். இருள் வடிவம் செங்கதிரோன் பால் நிற்ப காணாது ஒளியும். இந்த தொடர் எங்கே இருக்கிறது? ஆச்சாரியர் குருவாக வந்து நயனதீக்கை கொடுக்கும்போது ஆணவமலம் என்ற இருள் நீங்கும் என்று நம்முடைய உமாபதி சிவாச்சாரியர் சொல்கிற இடத்துல இந்த தொடர் இருக்கிறது. இதை தலைப்பாக அமைத்து கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். போற்றுதற்குரியவர்களே, இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். பிழைத்தவை பொறுக்கு எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணியை நிறைவு செய்வோம். எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம், எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்லுவோம். அதற்கு தேவையான உடல் வளம், உடல் நலம், மன வளம், ஞான தெளிவை நம்முடைய குருநாதரிடத்திலே விண்ணப்பித்து நம்முடைய உரையை நிறைவு செய்வோம். சிவாய நம தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, சிவாய நம சிவாய நம.